ஜல்சக்தி இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள 66% பள்ளிகளில் குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் தூய்மையான குடிநீர் வழங்குதலை உறுதி செய்ய ஏதுவாக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 மாத காலத்திற்குள் 6,85,000 அதிகமான பள்ளிகளிலும் 6,80,000 அதிகமான அங்கன்வாடி மையங்களிலும் 2,36,000 கிராம பஞ்சாயத்துகளிலும் இலவச தூய்மையான குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, ஆந்திரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அனைத்து பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிரதமர் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க அக்டோபர் 2ஆம் தேதி குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்வது 100 நாள் இயக்கமாக தொடங்கியது.